ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இன்னைக்கு நம்ம ரெண்டாயிரத்தி பத்தொம்போதில் ரொம்ப வித்தியாசமான ஒரு ஃபேன்டசி அட்வென்ச்சரோட ரிலீஸான டிராகன் குவஸ்ட் யுவர் ஸ்டோரிங்கிற ஒரு ஜாப்பனீஸ் மூவி தான் பார்க்க போகிறோம் இந்த படம் இங்கிலீஷ் டப்பிங்கில் அவைபிளாக இருக்கு ஸோ வாங்க இப்போ இந்த படத்துடைய ஸ்ட்ரைட்டாக இருக்கலாம் படத்துடைய ஆரம்பத்தில் ஒரு ஜாப்பனீஸ் டெக்ஸ்ட் வேர்ட்ஸை காமிக்கிறாங்க அதாவது நிமிஷங்கிற ஒரு அரைக்கை பூமிக்குள்ளே நுழைஞ்சி பூமியை அழிச்சிடக்கூடாதுன்னு செனித்தியன்ஸ் அழைக்கப்படுற சில ஆளுங்க எல்லாரும் ஒன்னு திரண்டு அந்த அரக்கம் வரக்கூடிய வாசலை வானத்தோட வச்சு மூடிடுறாங்க அப்படி யாராவது அந்த நரக வாசல் மனசில் திறந்து விட்டாலும் ஒரு ஜெனித்தேன்ஸோடைய மேஜிக்கல் ஸ்வாடால் அதை தடுக்க முடியும் ஆனால் அது ஜெனித்தேன்ஸோடைய வம்சாவளியில் வந்த ஒரே ஒரு ஹீரோவில் மட்டும்தான் அந்த ஸ்வாடை கண்ட்ரோல் பண்ண முடியும் இப்போ அப்படியே ஒரு வீடியோ கேம் மாடல் மாதிரி ஒன்று காமிக்கிறாங்க அதாவது ஒரு ஜெனித்தேன் வாரியருக்கும் அவங்க ஒய்ஃப்க்கும் ஒரு ஆண் குழந்த பிறக்குது பேர் லூக்கா குழந்த பிறந்தவனே லூக்காவுடைய அம்மாவை மான்ஸ்டர்ஸ்லாம் கடத்திட்டு போயிடுறாங்க இப்போ லூக்காவுடைய அப்பா கையில் தான் அந்த ஜெனித்தேன்ஸோடைய மேஜிக்கல் ஸ்வாட் இருக்கும் அவருடைய பையன் லூக்காவை கூட்டிக்கிட்டு அவங்க அம்மா எங்கே இருப்பாங்கன்னு தேடி போய்கிட்டே இருக்காங்க இப்படி அவங்க போகிற வழியிலே தெரிஞ்ச ஒரு ஆள்கிட்ட இந்த ஜெனித்தியன்ஸ் உடைய மேஜிக்கல்ஸ் அவர்கிட்ட ஒப்படைக்கிறாங்க சேஃபாக வச்சுக்கோங்கன்னு ஆனால் இந்த விஷயம்லாம் லூக்காக்கு அப்போ தெரியாது ஏன்னா தான் கொஞ்சம் சின்ன பையனாகவே வளர்ந்துருப்பான் அதே ஊருக்குள்ளே பியான்காங்கிற ஒரு பொண்ணு லூக்காக்கு எப்படி சண்டை போடணும் எப்படி பவர் யூஸ் பண்ணு கற்றுத்தரா இப்படி அந்த ஊருக்குள்ளே அட்டிலியம் பண்ண ஒரு மந்திரவாதியை இவங்க ரெண்டு பேரும் போட்டு தெளிகிறாங்க ஆனால் பியான்கா தான் முழுசாவே அழிச்சிருப்பாள் இது மூலமாக அவங்களுக்கு ஒரு தங்க ஊருண்டை கிடைக்கும் அதாவது கோல்டன் ஆர்பு இதை வேணால் நீனே வச்சுக்கோ அப்படின்னு பியான்கா லூக்கா கிட்டே கொடுத்துட்றா அவகிட்ட இருந்து அந்த ஒரு சிறுத்தை குட்டியை லூக்கா கிட்டே கொடுத்துட்றா லூக்காவும் லூக்காவுடைய அப்பாவும் அவங்க அம்மா தேடிக்கிட்டு அந்த ஊரை விட்டு கிளம்பி போயிடுறாங்க இப்படி அவங்க போய்கிட்டு இருக்க வழியிலே ஒரு இடத்துல வீடும் கட்டிடுறாங்க அங்கே உள்ள ஒரு சமையல்காரன் தான் அந்த வீட்டை பார்த்துக்குவோம் அந்த சமையல்காரனும் லூக்காவுடைய அப்பா கிட்ட லூக்காவும் சமஸ்பீடாக வளர்ந்துக்கிட்டு இருக்கான் ஆனால் இதெல்லாம் பார்த்து சந்தோஷப்படுறதுக்கு அவங்க அம்மா இப்போ இல்லையே அப்படின்னு சோகத்தோட சொல்லிக்கிட்டு இருப்பான் அங்கே லூக்காவும் அந்த சிறுத்தை குட்டி கூட விளாண்டுக்கிட்டு இருக்கும்போது அங்கே உள்ள ஒரு ஆள் லூக்கா பக்கத்தில் வந்து ஹே தம்பி உங்ககிட்ட இருக்கிற அந்த ஆர்பு அழகாக இருக்கே நான் பார்க்கலாமா அப்படின்னு சொல்லி கேட்குறான் அந்த சமயத்துல லூக்காவுடைய அப்பா ஹே லூக்கா கிளம்புவோமா அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க இப்ப இவங்க ரெண்டு பேரும் மறுபடியும் அவங்க அம்மாவை தேடிக்கிட்டு பயணத்தை ஸ்டார்ட் பண்ணி போய்கிட்டு இருக்காங்க இப்படி போகிற வழியில வர மான்ஸ்டர்ஸ் எல்லாத்தையுமே லூக்காவுடைய அப்பா கையில வச்சு இந்த வால வெட்டி தழுறாங்க இப்படி ரெஸ்ட் எடுத்துக்கிட்டு இருக்கும்போது லூக்காவும் எங்கள் அப்பா தான் உலகத்திலே ரொம்ப நாள்னு சொல்றான் இப்படி நைட்டோட நைட்டா இவங்களுக்கு தெரிஞ்ச பக்கத்து ஊர்ல உள்ள ஒரு அரண்மனைக்கு போய் சேர்ந்துடுறாங்க அங்க உள்ள வாட்ச்மேன் வெளியாளுக்கெல்லாம் உள்ள வரக்கூடாதுன்னு சொல்றான் உங்க அரசர்கிட்ட வாரியர் வந்திருக்கான்னு சொல்லு அப்படின்னு லூகாவுடைய அப்பா சொல்றாங்க லூக்காவும் அவன் செட்டுக்கு ஆளு தேடுறதுக்காக அந்த அரசனுடைய பையனை பார்க்க போறான் அவன் பேரு ஹாரி ஏ ஹாரி எப்படா இருக்க அப்படின்னு அவனை பார்த்து கூப்பிட ஏய் நீ அந்த வாரியருடைய பையன் தானே ஒழுங்க மரியாதை பிரின்ஸ் ஹாரின்னு கூப்பிட அப்படின்னு சொல்றான் இப்படியே பேசிக்கிட்டே இருக்கும்போது ஒரு பறக்கிற மான்ஸ்டர் இந்த ஹாரியை தூக்கிட்டு போயிருது இரா எங்க அப்பாவை கூட்டிட்டு வரான் அப்படின்னு லூகா சம ஓட்டமா ஓடுறான் அப்படியே அங்க கட் பண்ணா ஒரு ஸ்பாட்ல இந்த ஹாரியை தூக்கிட்டு போன ஒரு ரெண்டு மான்ஸ்டரை லூகாவுடைய அப்பா அடிச்சு போட்டுறாங்க ஹாரியும் ஏ உங்க அப்பா சம பலசாலிடா தெரிஞ்ச விஷயம் தானே அந்த சமயத்தில் இவங்களுக்கு முன்னாடி ஒரு வில்ல என்ட்ரி கொடுக்கறான் அவனுடைய மேஜிக் பவரை யூஸ் பண்ணி லூக்கா ஹாரி லூக்காவுடைய சிறுத்தை குட்டி மூணு பேர் இவன் பக்கம் எழுத்து வச்சுக்கிறான் என்னை எதிர்க்கும் நினச்ச உன் பையனை கொண்டுருவன் அப்படின்னு லூக்கா வச்சு லூக்காவுடைய அப்பாவை மிரட்டுறான் அவரும் வர வழி இல்லாம போய் நிற்கிறாங்க அந்த ரெண்டு அடி வாங்கின மான்ஸ்டரும் லூக்காவுடைய அப்பாவை அடிச்சு போட்டுருதுங்க இப்ப அந்த வில்லனும் அவனுடைய நெருப்பு பவரை யூஸ் பண்ணி லூக்காவுடைய அப்பா மேலே வீசிடுறான் இதை பார்த்த லூக்காவும் அம்மாவும் கத்தி கதறான் அவங்க அப்பாவும் உங்க அம்மா இன்னும் உயிரோட தான் இருக்காங்க எப்படியாவது காப்பாத்திரு அப்படின்னு சொல்லிட்டு இறந்து போயிடுறாங்க அந்த வில்லனும் லூக்கா பார்த்து இன்னில இருந்து நீங்க ரெண்டு பேரும் எனக்கு அடிமை அப்படின்னு சொன்னோட பயங்கரமா கத்துறான் அப்படியே அங்க கட் பண்ணா லூக்காவும் கத்திக்கிட்டே கண்முழிச்சு பாக்குறான் அங்க ஹாரி வந்து நின்னுக்கிட்டு டேய் பத்து வருஷம் ஆயிடுச்சு இன்னமும் அதை மறக்கல அதே கனவு காணிக்கிட்டே இருக்க டேய் சாரிடா ஒண்ணும் இல்லை அப்படிங்கிறான் நான்லாம் எல்லாம் எப்படிப்பட்ட இளவரசன் இப்ப என்னன்னா நான் அடிமை மாதிரி வேலை பார்த்துக்கிட்டு இருக்கேன் இங்க இருந்து எப்படியா தப்பிச்சு ஆகணும் லூக்கா அப்படின்னு இவங்க ரெண்டு பேரும் பேசிக்கிட்டு இருக்காங்க இப்படி ஒரு ஆள் இவங்க ரெண்டு பேர் பேசிக்கிட்டு இருக்கிறத ஒட்டு கேட்டுறான் இப்போ இவங்க எல்லாரும் வேலை பார்க்கறதுக்கான கிளம்பி போயிடுறாங்க என்ன வேலைன்னா இந்த வில்லனுக்காக கோவில் கட்டுறது அதுக்காக கல்லெல்லாம் தூக்கிக்கிட்டு லைனாக நடந்து போய்கிட்டு இருப்பாங்க அங்கே அந்த ஒட்டு கேட்ட ஆள் லூக்காவை பார்த்து நீங்கள் ரெண்டு பேரும் தப்பிக்கணும் அதானே உங்களுக்கு இந்த இடத்த விட்டு வெளியே போகிறதுக்கு வழி தெரியுமா ஆ தெரியும் ஒரு இடத்துல நிறைய பேரல் எடுத்து வச்சுருப்பாங்க அதில் ஏறி எப்படியாவது ஆற்று வழியாக வெளியே போயிடலாம் ஆனால் செத்துப்போனால் மட்டும்தான் அப்படின்னு சிரிச்சுக்கிட்டே சொல்லுவான் இதை பார்த்துட்டு லூக்காகவும் ஓ வாவ் சூப்பர் ஐடியா அப்படின்னு ஹாரி சொல்கிறான் டே என்னடா சொல்கிற அவர் செத்து போன டெட் பாடியை டிஸ்போஸ் பண்ணதுக்கு அந்த இடத்த யூஸ் பண்ணுன்னு சொல்கிறாரா டே நான் உனக்கு தனியாக சொல்கிறேன் அப்படின்னு அந்த பேரல் இருக்க இடத்துக்கே கூட்டிகிட்டு போயிடுறான் என்னடா சொல்ல வர நம்ம செத்து போய் நடிப்போம் அப்படியே அந்த பேரல் வழியை தப்பிச்சு போயிடுவோம் அப்படின்னுங்கிறான் அதுக்கு எனக்கு ஒரு வழி இருக்குது அப்படின்னு லூக்கா அங்கே சாக்கடை தண்ணி மாதிரி ஓடிக்கிட்டு இருக்கும் செம்ம பேட்ஸ்மெல் அதை எடுத்து அப்படியே ஹாரி மேலே தடை விட்டுறான் டே நான் இளவரசன்டா வேற வழியில் தடவிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நல்லா தடவிக்கிறாங்க அடுத்து அங்கே உள்ள ஒரு பேரல் எடுத்து இவனுக்கு ரெண்டு பேரும் மேலே ஊற்றிக்கிறானுங்க அதே மாதிரி அங்கே உள்ள ஒரு மான்ஸ்டரும் ஆற்றுக்குள்ளே தள்ளி விடுறதுக்காக ஒவ்வொரு பேரலாக அடிக்கி வச்சுக்கிட்டுருக்கும் அங்கே இவங்க ரெண்டு பேரும் கொஞ்சம் கொஞ்சமாக நான் வந்து நடுவில் வந்து நின்னுகிறானுங்க ஏய் இந்த பேரல் எப்படி இங்கே வந்துச்சு எனக்கு ரொம்ப டவுட்டாக இருக்குது இதை ஓப்பன் பண்ணி ஆகணும் அப்படின்னு சொன்னால் இன்னொரு மான்ஸ்டர் அதை ஓப்பன் பண்ணுது ஓப்பன் பண்ணி பார்த்தா இவனுங்க ரெண்டு பேரும் செத்து போன மாதிரி நடிச்சிருப்பானுங்க எல்லாத்துக்கும் நீதான்டா காரணம் இப்போ அது எப்படி பேட்ஸ்மேன் அடிக்குது முதல்ல இந்த பேரலை ஆத்துக்குள்ளே தள்ளி விடுறா அப்படின்னு சொன்னனா அந்த மான்ஸ்டரும் ஆற்றுக்குள்ளே தள்ளி விட்டுருது ஒரு ஜல்லி மாதிரியான ஒரு உருவம் இவங்க போகிற பேரலை ஃபாலோ பண்ணதுக்காக அதுவும் ஆற்றுக்குள்ளே குதிச்சிருது இவங்க ரெண்டு பேரும் அந்த ஆற்று வழியாகவே கோவிலை விட்டு வெளியே வந்துடுறானுங்க டே நம்ம எப்படியோ இந்த இடத்த விட்டு வெளியே வந்துட்டோண்டா அப்படின்னு சொல்லி சந்தோஷப்படுறாங்க பின்னாடி பார்த்தா ஒரு மான்ஸ்டர் நின்றுகிட்டு இருக்கும் ஆத்தாடி அப்படின்னு சொல்லிட்டு ரெண்டு பேரும் அந்த பேரலை கத்துக்கிட்டே ஓட்டமா ஓடுறானுங்க உருள்றானுங்க பரல்றானுங்க இப்படியே அவங்களுடைய பேரல் பில்டிங் மேல பாட்டு பேரலே உடஞ்சு போயிருது இப்படியே பறந்து போய் தரையில விழுறதுக்குள்ள ஒரு வைக்கோல ஏத்திட்டு போற ஒரு குதிரை வண்டி காரு இவங்க ரெண்டு பேரும் காப்பாத்திடுறாங்க ஊர் முழுக்க ஏகப்பட்ட மான்ஸ்டர்ஸ் துரத்திக்கிட்டு இருக்கு நல்ல வேலை இவங்க ரெண்டு பேரும் தப்பிச்சிட்டாங்க இவங்க ரெண்டு பேரும் காப்பாத்தி கூட்டிட்டு வந்தவர் இவர் வீட்டுல உட்கார வச்சு இவங்க ரெண்டு பேருக்கு டீ போட்டு குடுக்குறாங்க என்னப்பா அவங்க ரெண்டு பேர் மேலேயும் சமானாத்த அடிக்குது தப்பு பிக்க ஒரு வழி கிடைக்கல சார் சரி என் பேர் டாக்டர் ஆகான் நான் இந்த ஊருக்குள்ள இருக்கிற ஒரு உளவாளி இப்ப உங்களுக்கு இங்க என்ன நடக்குதுன்னு உங்களுக்கு நல்லா தெரியும்ல ஆ தெரியும் இங்க நிமிஷங்கிற ஒரு அரக்கனை மறுபடி பூமிக்குள்ள வர வைக்கலான் இருக்கானுங்க வாசலை முன்னாடி ஜெனித்தியன்ஸ் அடைச்சிட்டாங்க மறுபடியும் இங்க உள்ள ஒரு வில்ல அவன் ஒரு மந்திரி அவன் ஓபன் பண்ணலான்னு இருக்கான் அப்படிங்கிறாங்க சரி கோவில நடக்கிற விஷயத்தெல்லாம் உங்களுக்கு தெரிஞ்சதை சொல்லுங்க அப்படின்னு சொல்லி அவர் நோட் பண்ணிக்கிறாரு இப்போ அடுத்த நாள் காலையில இவங்க ரெண்டு பேரையும் யாருக்குமே தெரியாம அந்த ஊரை விட்டு இவங்க ரெண்டு பேரும் ஷிஃப்ட் பண்ணதுக்காக கப்பல் மூலமா அமுச்சு வச்சிடறாங்க இப்போ இவங்க ரெண்டு பேரும் ஹாரி ஊர்ல உள்ள அவங்க அரண்மனைக்கே போய் சேர்ந்துடுறாங்க அரண்மனையில் உள்ள அந்த வாட்ச்மேனும் ஹேரியை பார்த்தோன்ன அவ்வளோ ஆச்சரியமாக பார்க்குறாங்க ஹாரி லூக்கா கிட்ட டேய் நான் உங்கள் அப்பாவுக்கு ரொம்ப கடமைப்பட்டிருக்கேன் ஏதாவது ஒரு உதவி வேணா கேளு நீ கேட்கலனால நான் செய்வேன் உங்கள் அப்பா என் உயிரை காப்பாற்றிருக்காங்க ஏதாவது ஹெல்ப் பண்ணால் கேட்குறேன்டா டேய் பிரின்ஸுன்னு கூப்பிட்றா சரி பாப்போம் பாய் அப்படின்னு சொல்லிட்டு லூக்காவும் அவங்களுடைய வீட்டை எப்படியோ கண்டுபிடிச்சி வீட்டுக்குள்ளேயே நுழைஞ்சிடறான் உள்ளே பார்த்தா பொருள்லாம் சதுரி கிடக்குது கீழே ஏதோ ஒரு இரும்பு துண்டு இருக்குது அது மேலே தட்டி கீழே உள்ளவ பார்த்தவன் அங்கே தெரியாதனமாக ஒரு கயிறு பிடிச்சி எடுக்கிறான் இது மூலமாக ஒரு சீக்ரெட் ரூம் ஓப்பன் ஆயிருது உள்ள படிக்கட்டு இறங்கி பார்த்தா இது அவனுடைய அப்பாவுடைய சீக்ரெட் ரூம் தான் லூக்காவும் அவங்க அப்பா எழுதின அந்த டைரி எடுத்து ரீட் பண்ணுறான் அதில் என் பையன் தான் ஜெனித்தேன் ஹீரோவாக இருப்பான்னு நினைக்கிறேன் அவனால மட்டும்தான் அந்த ஸ்வாடக் கண்ட்ரோல் பண்ண முடியும் அப்படின்னு எழுதியிருப்பாங்க இதை பார்த்தனா நம்ம லூக்காவாலே நம்ம முடியல நான் ஜெனித்தேன் ஹீரோவா அப்படின்னு சொல்லிட்டு அந்த சீக்ரெட் ரூமை விட்டு வெளியே வருவான் பார்த்தா அங்க உள்ள அந்த சமையல்காரர் வந்துடுறாரு யார்ரா நீ திருட்டு பயலா இல்லை இல்லை என் முகத்தை பாருங்க அதே கண்ணு மாஸ்டர் லூக்கா நீங்க இன்னும் உயிரோட இருக்கீங்களா அப்படின்னு ரொம்ப சந்தோஷப்படுறாங்க நைட்டு டின்னர் தந்துகிட்டு இருக்கும்போது மாஸ்டர் சொன்ன மாதிரி நீங்க தான் ஜெனித்தேன் ஹீரோவா இருப்பீங்கன்னு நினைக்கிறேன் அப்பெல்லாம் சொல்லாதீங்க நான் ஒன்னும் ஜெனித்தேன் ஹீரோலாம் கிடையாது இல்ல நீ அந்த ஸ்வாடை தொட்டு பாரு உனக்கே புரியும் இங்க இருந்து பக்கத்துல தான் ஒரு ஆள் கிட்ட அவங்க அப்பா அந்த ஸ்வாடை ஒப்படைச்சிருக்காங்க அவர்கிட்ட கேளு அந்த ஸ்வாட கண்ட்ரோல் பண்ண முடிஞ்சிச்சுன்னா நீ தான் ஜெனித்தேன் ஹீரோ இங்க இருந்து காடு மலையெல்லாம் தாண்டி போற மாதிரி இருக்கும் அதனால உங்க அப்பாவுடைய ஸ்வாடை எடுத்துட்டு போனுங்கிறாங்க இல்ல முதல்ல எங்க அம்மாவை கண்டுபிடிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க அப்பாவும் அம்மாவை எப்படியா தேடி கண்டுபிடிச்சிட அப்படின்னு கனவுல சொல்கிறாங்க இதை பார்த்துட்டு அடுத்த நாள் காலையில் லூக்காவும் அவங்க அப்பாவுடைய ஸ்வாடை எடுத்துக்கிட்டு அவங்க அம்மாவை தேடி கிளம்பி போய்கிட்டு இருக்கான் போகிற வழியில் வர மான்ஸ்டர்ஸ் எல்லாத்தையும் இவன் பவரை யூஸ் பண்ணுறான் அதாவது அவனுடைய காற்று பிளேடால் அந்த மான்ஸ்டர்ஸ் எல்லாம் அழிச்சிடுறான் அங்கே அந்த ஜல்லி முறையான உருவத்தை பார்க்குறான் ஆனால் அந்தளவுக்கு ஃபஸ்ட்டு கண்டுக்கல ரெண்டாவது ஒரு பால் அடைஞ்ச பில்டிங்கில் வர மான்ஸ்டர்ஸ் எல்லாம் அவங்க அப்பாவுடைய ஸ்வாடால் வெட்டினோன்னா அப்படியே தங்க காசாக கொடுத்தது ஆத்தாடி கஜனா மழை பொழியுது அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது அங்கே உள்ள அந்த ஜல்லி உருவத்தை மறுபடியும் பார்க்குறான் என்ன ஃபாலோ பண்ணிட்டே வர சரி நீ என் கூட கம்பெனியனா வரியா அப்படின்னு சொல்லி ஒரு பேரை வைக்கிறான் ஆனால் நான் ஜெல்லின் தான் கூப்பிடுவேன் நம்மளும் ஒரு நல்ல வாரியராக மாறிட்டோமே வேற ஏதாவது மான்ஸ்டர் இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு கோக வழியா பார்க்குறான் பார்த்தா ஒரு பெரிய சிறுத்தை உட்காந்துருக்கு ஆத்தாடி நான் உனக்கு டிஸ்டர்பன்ஸ் பண்ணவே இல்லைப்பா அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தும் பார்க்காத மாதிரி கொஞ்சம் கொஞ்சமாக நடந்து போய்கிட்டு இருப்பான் அந்த சிறுத்தையும் பயங்கரமாக உருமுது இதை பார்த்துட்டு இவனும் சம ஓட்டமாக ஓடுறான் அந்த சிறுத்தையும் பதிலுக்கு துரத்தி வந்துகிட்டே இருக்கு பார்த்தா கொஞ்ச நேரத்தில் இவன் கூட ஓடி வந்துகிட்டு இருக்கு ஒரு நிமிஷம் நான் சின்ன வயசுல வளர்த்த அந்த சிறுத்தை குட்டி தானே அப்படின்னு சொன்னா இதுவும் பாசமா இவங்க கூட விளையாண்டுகிட்டு இருக்கு லூக்காவும் அந்த இடத்துல இருந்துகிட்டு ஒரு ஊரை பாக்குறான் அங்கேயுமா கரும்பொகையா இருக்கு என்ன ஆச்சு அந்த ஊருக்கு அப்படின்னு சொல்லிட்டு ஊருக்குள்ள நுழைஞ்சு பார்த்தா அங்க உள்ள மக்கள் எல்லாருமே ஒரு நோட்டீஸ் ரீட் பண்ணிக்கிட்டு இருப்பாங்க இந்த ஊர்ல அட்டகாசம் பண்ற அந்த மான்ஸ்டரை யாராவது அழிச்சோம்னா இந்த ஊர்ல உள்ள பணக்காரன் ஜெயிக்க போற அந்த ஹீரோவுக்கு சொத்துல பாதி பங்கா ரிவார்டா தரப்படும்னு போட்டிருக்கும் இதை பார்த்த லூக்காவும் அந்த பணக்கார இருக்கிற அரண்மனைக்கே போறான் அங்க அந்த பணக்காரனுடைய பொண்ணு பேரு பெருநிரா இப்ப லூக்காவும் எதிர்த்து அந்த பொண்ணை பார்த்துறான் ரெண்டு பேருக்குள்ளேயும் ஒரு ஃபீல் ஏற்படுது நேராவும் நீங்க சின்ன வயசுல வந்த லூக்கா தானே அப்படின்னா ஆச்சரியமா கேட்கறா ஏன்னா இவங்க ரெண்டு பேரும் சின்ன வயசுல மீட் பண்ணிக்கிட்டவங்க தான் இப்ப அந்த பணக்காரனும் லூக்கா பார்த்து ஏய் நீ அந்த வாரியருடைய பையன் தானே உங்க அப்பா என்ன ஆனாங்கன்னு கேட்கறான் எங்க அப்பா இறந்து போயிட்டாங்க சரிவா அவங்ககிட்ட நடந்துக்கிட்டே பேசும் அப்படின்னு ரெண்டு பேரும் நடந்துக்கிட்டே பேசுறாங்க நீ இந்த ஊருக்குள்ள ஒட்டி இருக்க நோட்டீஸ் பேப்பர்லாம் ரீட் பண்ணிருப்பேன்னு நினைக்கிறேன் நீ வேணா அந்த சேலஞ்சில் கலந்துக்க வேண்டியதுன்னு இல்ல 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 அது எவ்வளவு பெரிய மான்ஸ்டரா இருக்குமோ என்னால அழிக்க முடியாது அப்படிங்கிறான் இங்க பாரு மற்றவங்களாம் ஜெயிச்சாங்கன்னா சொத்துல பாதி பங்கா ரிவார்டா தருவன் இருக்கேன் நீ மட்டும் ஜெயிச்சிட்டனா உன நம்பி என் பொண்ணே உனக்கு கல்யாணம் பண்ணி கொடுப்பேன் அப்படிங்கிறாங்க இல்லை அவதெல்லாம் ஏற்றுக்க மாட்டா அப்படின்னு இவன் நினைச்சுக்கிறான் உனால் முடியும் ஏன்னா நீ ஜெனித்தனுடைய ஹீரோ அது உங்களுக்கும் தெரியுமா உங்கள் அப்பா உடனே நம்பி தான் இந்த ஜெனித்தனுடைய ஸ்வாடை என் கிட்டே சேஃபாக வச்சுருக்க சொல்லியிருக்காங்க ஓ அது உங்ககிட்ட தான் இருக்கா இரு உனக்கு காமிக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அந்த ரூம்கே கூட்டிகிட்டு போகிறாங்க ரூமை திறந்து பார்த்தா அந்த ரூமே காணும் ஏன்னா இதுக்கு முன்னாடியே அந்த மான்ஸ்டர் அந்த ரூமே அழிச்சிருந்துருக்கு ஓ சாரி நான் தொந்தரவு பண்ணதுக்கு அப்படின்னு சொல்லிட்டு லூக்காவும் அப்படியே நடந்து போய்கிட்டு இருப்பான் அங்கே நேராக லூக்காவை பார்த்து நீனும் அந்த சேலஞ்சில் கலந்துக்க போறியா அப்படின்னு கேட்குறா இல்லை என்னால் அந்த மான்ஸ்டர் கூட அழிக்க முடியாது ஓ நல்ல வேலை பயந்துட்ட உனக்கு ஏதாவது ஆயிரமோணி ஃபோனு இவ என் மேலே ரொம்ப கவலைப்படுறா சரி இப்போ நானே அந்த சேலஞ்சில் கலந்துக்கிட்டேன் நான் என்ன பண்ணுவேன் இல்லை ரிவார்டாக எங்கள் அப்பா உன்னை கல்யாணம் பண்ணிக்க சொன்னாலும் நம்ம ரெண்டு கல்யாணம் பண்ணிக்கலாம் அப்படிங்கிறா ஓ சாரி சாரி நான் தப்பா சொல்லிட்டேன் அப்படின்னு வெக்கப்பட்டுட்டு ஓட்டமாக ஓடி போயிடுறா அங்கே லூக்காவும் அவள் அப்படி என்னத்த சொல்ல வந்தா அப்படின்னு சிறுத்தையும் ஜெல்லியும் கூட்டிக்கிட்டு யோசிச்சுக்கிட்டே நடந்து போகிறான் ஓ அவள் என்ன லவ் பண்ணி கல்யாணம் பண்ணிக்கிறேன்னு சம்மதிக்கிறாளா செம்ம இப்போவே அந்த மான்ஸ்டர் அழிச்சிரும் அப்படின்னு ஓட்டமாக ஓடி அந்த மான்ஸ்டர் அழிக்கிறதுக்காக அந்த இடத்துக்கு போகிறான் பார்த்தாங்க ஒரு பயங்கரமான ஒரு சவுண்ட் சவுண்ட் எழும்புது அப்படியே அங்க கட் பண்ணா யார்கிட்டயாவது ஆன்டி மெடிசின் இருக்கா அப்படின்னு லூக்காவும் ஒரு பார் வாசலுக்கு முன்னாடி கருகி பொத்துன்னு உழுந்துடுறான் அங்க ஒரு பொண்ணு என் கிட்ட இருக்கா அப்படின்னு முன்னாடி வந்து நின்றுகிட்டு இருக்கா அங்க லூக்காவுடைய சிறுத்தை இந்த பொண்ணு கூட கொஞ்சம் விளையாண்டுகிட்டு இருக்கு ஏன்னா இவ தான் சின்ன வயசுல லூக்காக்கு அந்த சிறுத்தை குட்டிய பிரசன்ட் பண்ணவ அவளும் லூக்காக்கு அந்த மருந்து கொடுத்தவன டக்குன்னு சரியாயிருது தேங்க்ஸ் யார் நீங்க என்னே மறந்துட்டியா நான் உன் சின்ன வயசு ஃப்ரெண்டு ஹே பியான்கா நம்பவே முடியல சரி நீ என்ன பண்ண போற நான் மான்ஸ்டர் அடிக்க போறேன் நானும் ஹெல்ப் பண்ணுறேன் தேவையே இல்லை இங்கே பாரு நான் இல்லைனா உனால் ஒன்றும் பண்ண முடியாது அப்போ வா அப்படின்னு சொல்லிட்டு இப்போ இந்த நாலு பேருமே அந்த மான்ஸ்டர் அழிக்கிறதுக்காக போகிறாங்க அங்கே போனோடனே ஜெனித்தியன்ஸ் வாடாக பார்த்துடுறாங்க போடு இங்கேயே கிடச்சிருச்சா சரி எடுத்துற வேண்டியதா அப்படின்னு பக்கத்தில் போய் எடுக்கிறதுக்குள்ள ஒரு பெரிய மான்ஸ்டர் எழுந்திரிச்சு நிற்கிது இந்த அதிர்வுனாலேயே அந்த ஜெனித்தியன்ஸ் வாடும் வேற எங்கேயோ விழுந்துருது ஆத்தாடி எவ்வளோ பெரிய மான்ஸ்டர் அப்படின்னு சொன்னோன்னே அந்த மான்ஸ்டரும் தரையோட ஒரு பஞ்சு வைக்குது இதனால மறுபடியும் ஒரு அதிர்வு இந்த நாலு பேருமே கீழே பொத்து பொத்துன்னு உழுவுறாங்க லூக்காவும் அந்த மூணு பேர்கிட்ட நீங்க எப்படியாவது அந்த ஜெனித்தின்ஸ் வாட தேடுங்க நான் இந்த மான்ஸ்டரை பார்த்துக்கிறேன் அப்படின்னு அவனுடைய காத்து பிளேட அந்த மான்ஸ்டர் மேல வீசுறான் ஆனால் அந்த அளவுக்கு ஒன்றும் பாதிக்கல ரெண்டாவது அவனுடைய ஸ்வாடால அந்த மான்ஸ்டரை வெட்டலான்னு பார்த்தா அந்த மான்ஸ்டர் அசால்ட்டா ஒரு பஞ்சு வைக்குது இதனால நம்ம லூக்கா அப்படி சவுத்துல முட்டி பொத்துனு கீழே உணுந்துறான் ஒரு அந்த ஜெல்லியும் ஜெனிதியன்ஸ் வாட கண்டுபிடிச்சிருது இப்போ அந்த சிறுத்தையும் அந்த ஸ்வாடை வாயால் கவிக்கிட்டு பியான் காவி மேலே ஏற்றிக்கிட்டு லூக்காவை நோக்கி அம்மா ஓட்டமாக ஓடுது இதை பார்த்த லூக்காவும் மறுபடியும் அவன் எந்திரிச்சு ஓட்டமாக ஓடுறான் இதெல்லாம் பார்த்த அந்த மான்ஸ்டரும் லூக்காவை பார்த்து ஒரு பஞ்சு வைக்க வருது அதுக்குள்ளேயே லூக்கா அவனுடைய ஸ்வாட் எடுத்து கஷ்டப்பட்டு டிஃபன் பண்ணிக்கிட்டு இருப்பான் அந்த சமயத்தில் சிறுத்தையில் வந்த பியான்கா அந்த ஜெனித்தியன் ஸ்வாடை எடுத்து லூக்கா பக்கம் வீசுறா இப்போ லூக்காவும் பறந்து வந்த அந்த ஜெனித்தியன் ஸ்வாடை வாங்கிக்கிட்டு அப்படியே ஒரு ஹீரோய்க்கு கூடுறான் செத்தடா மாவனை அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஜெனித்தியன் ஸ்வாடுடைய கவரை ஓப்பன் பண்ணால் ஓப்பன் பண்ண முடியல என்னாச்சு அப்போ நீ ஜெனித்தியன் ஹீரோ கிடையாது தெரியாதா தெரியலையே போச்சுடா டக்குன்னு இந்த சிறுத்தையில ஏறு அப்படின்னு இந்த மூணு பேருமே சிறுத்தையில ஏறி அந்த இடத்த விட்டு எஸ் ஆயிடுறாங்க இப்போ அந்த மான்ஸ்டரும் அந்த இடத்த விட்டு உடச்சிக்கிட்டு அப்படியே மேலே பறந்து வருது பார்க்க மாட்டு டிராகன் மாதிரி இருக்கு இவங்கள ஃபாலோ பண்ணிட்டு வர பேரில் ஊரே நாஸ்தி பண்ண ஆரம்பிச்சிருது இவங்களும் சிறுத்தையில சம ஸ்பீடாக போய்கிட்டு இருக்காங்க அந்த மான்ஸ்டரும் லூக்காவை தான் முக்கியமாக டார்கெட் பண்ணுது இவங்களும் ஒரு பிளானை போட்டு முடிச்சிருப்பாங்க தந்திரமா நம்ம லூக்கா அந்த மான்ஸ்டருக்கு பின்னாடியே வந்து அவனுடைய காத்து பிளேடால அந்த மான்ஸ்டருடைய ஒரு விங்ஸை டேமேஜ் பண்ணிடுறான் அந்த மான்ஸ்டரும் தரையில் பொத்துன்னு உழுவா லூக்காவும் கீழே குதிச்சு அவனுடைய ஸ்வாட் எடுத்து எந்திக்கும் உன் மூன்றாம் கண்ணை குத்தி கொன்றுவனு மிரட்டுறான் அந்த மான்ஸ்டரும் லூக்காவுடைய கண்ணை உத்து பார்க்குது இதனால அதோட கண்ணும் மாறிடுது நான் சாக விரும்பல அப்படின்னு சொன்னா லூக்காவும் விட்டுறான் இதனால வானத்தில் சூழ்ந்திருந்த அந்த கருமேகை எல்லாம் விலகி ஊருக்குள்ள சூரிய அழைச்ச படம் அமைச்சிருது இப்போ ஊர் மக்கள் எல்லாருமே இந்த நாலு பேரையும் பாராட்டுறாங்க லூக்காவும் நான் நிறாகிட்ட இந்த விஷயத்த சொல்லி நான் லவ் ப்ரப்போஸ் பண்ண போறேன்னுங்கிறான் வரான் நானும் ஒன்று ஹெல்ப் பண்ண வரேன் தேவை இல்லை நான் இல்லாமல் ஒன்றும் பண்ண முடியாது பார்த்துக்க சரி வா அப்படின்னு சொல்லி அவளையும் கூட்டிகிட்டு போகிறான் இப்போ அங்கே நேராக ஒரு ஓரமாக நின்றுகிட்டு இருக்கான் லூக்காவும் பயந்து போய் நின்றுக்கிட்டு இருக்கான் போய் ப்ரப்போஸ் பண்ண அப்படின்னு சொல்லி இவன் தள்ளி விட்றா நேராவும் லூக்காவை பார்த்துடுறா ஹே இன்னைக்கு நீ அந்த சேலஞ்சில் ஜெயிச்சிட்டேன் நான் கேள்விப்பட்டேன் கங்க்ராச்சுலேஷன் அப்படின்னு சொன்னோன்னே லூக்காவும் பதட்டத்தோட வெக்கப்பட்டு நின்றுகிட்டு இருக்கான் இதை பார்த்த பியான்காவும் அவன் அவன் கிட்ட ஏதோ சொல்ல வந்திருக்கான் அப்படின்னு சொல்லி இன்னும் கொஞ்சம் பிடிச்சி தள்ளி விட்றா டக்குன்னு நம்ம லூக்காவும் ஐ லவ் யூன்றான் அவளும் நானும் ஒன்று லவ் பண்ணுறேன் அப்படிங்கிறா சரி நீங்கள் ரெண்டு பேரும் ஜாலியாக பேசிக்கிட்டு நான் வரேன் அப்படின்னு பியான்காவும் சோகத்தோட நடந்து போயிடுறா இப்போ சாயங்காலம் லூக்கா டயர்டாக இருக்குன்னு சொல்லிட்டு பார்ல தூங்குதுக்கா வந்திருப்பான் அங்கே உள்ள ஒரு சூனியக்காரி கிழவி ஹே தம்பி உன் மனசுக்குள்ளே இருக்க பொண்ணு யாரும் தெரிஞ்சுக்கணுமா தேவையில்லை நான் ஆல்ரெடி நான் ஃபிக்ஸ் பண்ணிட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு தூங்குதுக்கா போகிறான் தம்பி இங்கே பாரு ஒரு ஸ்பெல் இருக்குது இதை யூஸ் பண்ணுனா உன் மனசுக்குள்ளே இருக்கிற பொண்ணு யாரும் தெரிஞ்சிடும் இல்லை வேணாம் எனக்கு ரொம்ப டயர்டாக இருக்குது சரிப்பா இதை சும்மாவது வச்சுக்கோ அப்படின்னு சொன்னேன் சரி தாங்க அப்படின்னு வாங்கிக்கிறான் நீ எப்படியும் யூஸ் எனக்கு பண்ணும் இல்ல போறதுல பாய் பாய் குட் நைட் அப்படின்னு சொல்லிட்டு அங்கே உள்ள ஒரு பானையில் அந்த ஸ்பெல்லை போட்டுட்டு பெட்ல படுத்துலான் இருப்பான் தூங்கினா தூக்கம் வரவே மாட்டுக்கு ஏன் பாட்டி இப்படி சொன்னாங்க சரி சும்மா அந்த தூங்கிடுறான் அப்படியே ஒரு கனவு வருது கனவுல மனசுக்குள்ள இருக்கு அந்த காமிக்குது அது நிறையா கிடையாது பியான்கா ஐயோ அப்படின்னு டக்குனு கண் முடிச்சு பார்க்குறான் தப்பு பண்ணிட்டேனேன்னு ஓட்டமாக ஓடுறான் அங்க பாரில் உள்ள பால்கனியில் நின்று பியான்கா மட்டும் தனியா படுத்து தூங்கிக்கிட்டு இருப்பான் இருக்கா மட்டும் இங்கே என்ன பண்ணிக்கிட்டு இருக்கா அப்படின்னு லூக்காவே ஒரு மாதிரி ஃபீல் பண்ணுறான் இப்போ அப்படியே அடுத்த நாள் காலையில் லூக்காவும் அந்த பணக்காரனுடைய அரண்மனைக்கே போய் என்னை மன்னிச்சிருங்க உங்கள் பொண்ணை கல்யாணம் பண்ணிக்க எனக்கு விருப்பம் இல்ல அதே மாதிரி அவன் என் மனசுலையும் சொல்றான் என்னடா இப்படி வந்து சொல்லிக்கிட்டு இருக்க இனி நீ நேராவுடைய கண்ணிலே பற்றக்கூடாது இந்த இடத்த விட்டு வெளிய போ அப்படின்னு துரத்துறாங்க லூக்காவும் நான் ஒன்று ஜெனித்தின் ஹீரோவும் கிடையாது அதனால இந்த ஜெனித்தேன்ஸ் வாடை நீங்களே வச்சுக்கோங்கன்னு கொடுக்குறான் இதை ஏன் ஏன் கிட்ட கொடுக்குற இதை நீனே வச்சுக்கோ அப்படி நீ ஜெனித்தின் ஹீரோ லூக்காவை கண்டுபிடிச்சேன்னா இந்த ஊருக்கு அமுச்சு வை இப்போ இந்த இடத்த விட்டு கிளம்பிப்போ அப்படின்னு துரத்தி விட்றாங்க லூக்காவும் சந்தோஷத்தோட அந்த ஊரில் உள்ள பாருக்கே போகிறான் அங்கே உள்ள ஆளுங்களுக்கு முன்னாடி நான் பியான்காவை லவ் பண்ணுறேன் அப்படின்னு லவ் ப்ரப்போஸே பண்ணிடுறான் பியான்காவால நம்பவே முடியல அவளும் அந்த லவ் அக்செப்ட் பண்ணிக்கிறா லூக்காவும் அந்த இடத்துல ஸ்பெல்லு கொடுத்த கிளவியை பார்த்துட்றான் அவங்களுக்கு ஒரு தடவை தேங்க்ஸ் சொல்லிட்டு வந்துடலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஓடி போய் தேங்க்ஸு சொல்லிடுறான் இப்போ அந்த கிளவியும் ஒரு இடத்துல நின்றுக்கிட்டு மாதிரி உருமாறுறாங்க ஏன்னா இது எல்லாமே நெறா பார்த்த வேலை தான் நெறாவை லூக்கா கண்ணால் தான் லவ் பண்ணியிருக்கான் ஆனால் அவன் மனசுக்குள்ளே இருக்கிற பொண்ணு பியான்கா மட்டும்தான் நல்லா சந்தோஷமாக இருக்கட்டும் அப்படின்னு சொல்லி புரிஞ்சுக்கிட்டு அந்த இடத்த விட்டு கிளம்பி போயிடுறாள் லூக்காவும் பியான்காவே கல்யாணம் பண்ணி அவன் வீட்டுக்கு கூட்டிகிட்டு போயிடுறான் கொஞ்ச நாளே இவங்க ரெண்டு பேருக்கு ஒரு ஆண் குழந்தையும் பிறக்குது பேர் அலூஸ் இவங்க எல்லாரும் அந்த குழந்தை கூட கொஞ்சம் விளையாண்டுக்கிட்டு இருக்கும்போது திடீர்னு வில்லனுடைய ஆள்கை லூக்காவுடைய வீட்டை அட்டாக் பண்ணுறாங்க இதே நிலமை தான் லூக்காவுடைய ஃபேமிலிக்கும் நடந்துச்சு இப்போ இந்த இடத்த விட்டு தப்பிச்சா ஒன்று ஒரு ஸ்னோ சர்ஃபிங் வண்டி எடுத்துக்கிட்டு இவங்களாம் தப்பிச்சு போய்கிட்டு இருப்பாங்க இதை பார்த்து அங்குள்ள ஒரு மான்ஸ்டரும் லூக்காவும் மட்டும் அந்த வண்டியிலேருந்து தள்ளி விட்டுருது அவன் உருண்டு போகிறதெல்லாம் பார்த்துட்டு நம்ம பியான்காவும் லூக்காவை எப்படியாவது காப்பாற்றி ஆகணும் நீங்கள் இந்த குழந்தைய வச்சுக்கோங்க அப்படின்னு அந்த சமையல்காரண்ட்டை கொடுத்துட்டு சிறுத்தை மேலே ஏறி லூக்காவை காப்பாற்றலான்னு போகிறாங்க லூக்காவும் அந்த மான்ஸ்டர் கூட பயங்கரமா போராடிக்கிட்டு இருக்கான் அங்க காப்பாத்த வந்த பியான்காவையும் அங்க உள்ள ஒரு மான்ஸ்டர் ஒரு மேஜிக்கை போட்டு பியான்காவையும் மயக்கம் போட வச்சிருது லூக்காவும் அவளுக்கு என்ன இருக்குமோ அப்படின்னு பயந்து போய் நின்றுகிட்டு இருக்கான் அங்க உள்ள மான்ஸ்டர் மறுபடியும் லூக்காவை அட்டாக் பண்ணுது இவனும் கஷ்டப்பட்டு டிஃபன் பண்ணிக்கிட்டு இருக்கும்போது போது தரையை உடச்சுக்கிட்டு அப்படியே போதக்குழியில விழுந்துடுறான் அங்க இருந்த அந்த மான்ஸ்டரும் லூக்கா செத்து போயிருப்பான் விட்டுட்டு போயிருதுங்க அதே மாதிரி மயங்கி கடந்திருந்த பியான்காவை கடத்திட்டு போதுக்காக வில்லனே வந்திருப்பான் அந்த சமயத்துல லூக்காவும் அதே இடத்துக்கு வந்து எங்க அப்பாவை கொண்டது நீதான் வேண்டாம் அப்படின்னு ஓட்டமாக ஓடி வரான் இதை பார்த்து அந்த வில்லனும் அவனுடைய மேஜிக் பவரால லூக்காவை அப்படியே ஸ்டாப் பண்ணிடுறான் இங்கே பார் ராசா அந்த வாசலை துறக்குன்னா ஒரு ஜெனிதியன் பொண்ணு வேணும் அதனால அவங்க அம்மாவை கடத்திட்டு போனேன் இப்போ இன்னும் கொஞ்சம் அந்த வாசலை ஸ்பீடாக துறக்கிறதுக்காக இந்த பொண்ணையும் கடத்திட்டு போக போறேன் அப்படிங்கிறான் டேய் அவளை விட்டுறா அவள் ஜெனிதியனே கிடையாது விட்டுரு அப்படின்னு சொல்லிட்டு வால் எடுக்கிறான் உனக்குலாம் சொன்னால் புரியாது அப்படின்னா அந்த வில்ல நம்ம லூக்காவோ ஒரு சிலையாக மாற்றிட்டு வியான்காவை கடத்திட்டு போயிடுறான் இப்போ அவளும் மயக்கம் தெளிஞ்சு அந்த வில்லன் கூட்டிட்டு போய்கிட்டு இருப்பான் இங்க பாரு நீதான் அந்த வாசலை திறந்தோட ஹெல்ப் பண்ணும் என்கிட்ட எதுக்கு வந்து கேட்குற நான் ஒன்னும் ஜெனுத்தியனே கிடையாது ஓ அப்படியா சரி இங்கே உள்ள தண்ணியில் உன் கண்ணை மட்டும் பாரு அது காமிச்சு கொடுக்கும் அப்படின்னு சொன்னோன்னே அவளும் பார்க்குறா அவளுடைய கண் அப்படியே ஜெனுத்தி என் கண்ணாக மாறுது இப்போயாச்சும் புரிஞ்சுக்கோ நீனும் ஜெனிதியன் தான் உன் கண்ணை மட்டும் மாற்றி விட்டு வேற யார்கிட்டயோ ஒன்னை தத்து கொடுத்துருக்காங்க இப்போ அவங்க லூக்காவுடைய அம்மாவையும் பார்த்துட்றா நான் தான் லூக்காவுடைய ஒய்ஃப் அப்படின்னு இவங்க ரெண்டு பேருமே மைண்ட் ஒய்ஃப்ஸ்லேயே பேசிக்கிட்டு இருக்காங்க இவங்க ரெண்டு பேரும் பேசிக்கிறது அந்த வில்லனுக்கு ஒன்றும் கேட்காது ஆனால் லூக்காவுடைய அம்மாவும் ரொம்ப சந்தோஷம் ஆனால் இவன் என்ன ஹெல்ப் கேட்டாலும் நீ பண்ணிடாத அதே மாதிரி உன்னால் காப்பாற்ற முடியாது நீனே காப்பாற்றிக்கோ அப்படின்னு சொல்றாங்க இப்போயாச்சும் அந்த வாசலை துறக்க ஹெல்ப் பண்றியா அப்படின்னு பியான்கா கிட்ட அந்த வில்லம் கேட்குறான் பியான்காவும் முடியாது முடியாது அப்படின்னு சொன்னோன்னே இதுக்கு மேலே உன்கிட்ட பேசி என்ன பிரோஜனம் அப்படின்னு பியான்காவையும் ஒரு கல்லா மாற்றி விட்டுறான் அப்படியே இங்கே லூக்கா ஒரு பனி இடத்துல தான் மாறி இருந்தான் இப்போ அந்த பனி இடம் கொஞ்சம் கொஞ்சமாக உருகி ஒரு மாறுது காடாக மாறுது இப்படியே ஒரு எட்டு வருஷம் ஆயிடுது லூ லூக்காவுடைய பையனும் கொஞ்சம் வளர்ந்துடுறான் அவனு அங்கே உள்ள ஒரு கொகையில் போய் ஒரு மந்திரக்கோள் மாதிரி ஒன்னு எடுக்கிறான் இதை பார்த்து அங்க உள்ள மான்ஸ்டர்ஸ் எல்லாமே லூக்காவுடைய பையனை துரத்திக்கிட்டு வருது லூக்காவுடைய பையனும் அந்த மந்திரக்கோளால லூக்கா சிலையில போய் ஒரு தட்டு தட்ட அந்த கல்லெல்லாம் உடஞ்சி விழுகுது எப்படி இருந்தானோ அப்படியே விடுதலை ஆகிறான் அம்மா யாருப்பா நீ ரொம்ப தேங்க்ஸ்ன்னு சொல்றான் அப்பா நான் உங்க பையன் அலூஸ் என்னது அலூஸா என்னடா இவ்வளோ சீக்கிரமா வளர்ந்துட்டேன் பா நீங்க மாதிரி எட்டு வருஷம் ஆயிருச்சாமே சமையல்கார் சொன்னாரு என்னது எட்டு வருஷம் ஆயிடுச்சா அப்படின்னு இவனே ஷாக் ஆகிறான் சந்தோஷமும் படுறான் இப்போ அந்த இடத்துக்கு ஃபர்ஸ்ட் ஒரு அஞ்சாறு மான்ஸ்டர் பற வருது அப்ப அதை நான் பாத்துக்கிறேன் அப்படின்னு லூகாவுடைய பையனும் ஸ்வாட் எடுத்துக்கிட்டு தைரியமா முன்னாடி போய் நிக்கிறான் அப்ப அஞ்சு அடி பாஞ்சா பையன் பத்து அடி பாயிர மாதிரி அவனும் அந்த மான்ஸ்டர் பறவையை சும்மா பறந்து பறந்து வெட்டி அழிக்கிறான் இதை பார்த்து லூகாவே மிரண்டு போய் நின்றுகிட்டு இருக்கும்போது பின்னாடியே அந்த கோயில இருந்து துரத்திட்டு வந்த அந்த மூணு பெரிய மான்ஸ்டர் கையில வச்சு இந்த கட்டையால தரையோட ஒரு அடி அடிக்குது இதனால லூகாவுடைய பையனும் ஒரு ஜம்ப் அடிக்க அவன் கையில வச்சு இந்த ஸ்வாட் ஆடும் தவறி வேற எங்கேயோ விழுந்துருது இதை பார்த்த லூக்காவும் இந்த யா ஸ்வாடை வச்சுக்கோ அப்படின்னு தெரியாதனமா ஜெனிதியன் ஸ்வாடை வீசிடுறான் ஐயோ அந்த ஸ்வாட் அவனுக்கு வேலைக்கு ஆகாதே அப்படின்னு பார்த்தா லூக்காவுடைய பையன் அழகாக அந்த ஜெனிதியன் ஸ்வாடுடைய கவரை ஓப்பன் பண்ணிடுறான் அப்படியே ப்ளூ கலரில் பல இந்த வகண்டால எப்படி தோர் என்ட்ரி கொடுப்பானோ அதே மாதிரி பறந்து போய் ஒரே விட்டுல ரெண்டு மான்ஸ்டரா சதறி உடச்சி விழுவுது இதை பார்த்த இன்னொரு மான்ஸ்டரும் பயத்திலே தெரிச்சு ஓடிடுது லூக்காவும் லூக்காவுடைய பையனை பார்த்து நீதான் ஹீரோவாடா அப்படின்னு ரொம்ப சந்தோஷப்படுறாங்க இப்போ அந்த இடத்துக்கு அந்த சமையல் காரன் வராரு மாஸ்டர் லூகா எட்டு வருஷம் ஆயிடுச்சு இன்னும் அப்படியே இருக்கீங்க அப்படின்னு ஆனந்த கண்ணீர் விடுறாரு இப்போ லூகாவும் அவங்க அம்மாவையும் பியான்காவையும் தேடி கண்டுபிடிக்கிறதுக்காக அவன் எந்த இடத்துல இருந்து தப்பிச்சு வந்தானோ அதே வில்ல ஊருக்கே போறான் அங்க இவனுக்கு தெரிஞ்ச டாக்டர் வீட்டுக்குள்ள போய் டாக்டர் எனக்கு ஒரு உண்மை தெரிஞ்சாகணும் இந்த ஊருக்குள்ள ஒரு ஜெனித்தேன் டிராகன் சுற்றிக்கிட்டு இருக்காமே அதுவும் ஹெல்ப் கூட பண்ணுமா இதை பத்தி உங்களுக்கு தெரியுமா நான் கேள்விப்பட்டிருக்கேன் அப்படின்னு சொல்லி கேக்குறான் பரவாயில்லையே என்னை ரொம்ப சீக்கிரமா வந்து கண்டுபிடிச்சிட்ட டாக்டர் நீங்க தான் டிராகனா ஆமா தான் டாக்டர் வச்சிருந்திருக்கீங்களா ஆமாப்பா ஆனால் நான் ட்ராகனாக மாறும்னா ஒரு கோல்டன் ஆர்பு இருந்தால் மட்டும்தான் மாற முடியும் இப்போ அது என் கிட்ட இல்லை தொலைஞ்சு போயிடுச்சு அதனால் என்னால் ட்ராகனாக மாற முடியாதுன்னு சொல்கிறாரு ஓ அந்த கோல்டன் ஆர்பு இருந்தால் தான் மாற முடியுமா கிட்டே இருக்குது ஆனால் அந்த வில்லனால அது உடஞ்சி போயிடுச்சு அப்படின்னு உடஞ்சி போன பீஸை மட்டும் எடுத்து கொடுக்குறான் இது கோல்டன் ஆர்பு தான் ஆனால் இது ஃபேக்காச்சே அப்படின்னு சொல்கிறாரு என்னது ஃபேக்கா சரி அதெல்லாம் விடுங்க ஒரு இடத்துல ஒரிஜினல் கிடைக்க சான்ஸ் இருக்குது அப்படின்னு ஒரு மேப்பில் உள்ள ஒரு கொகையை காமிக்கிறாங்க அதுவும் பக்கத்தில் தான் இருக்குது இருந்தாலும் காவல்து சில மான்ஸ்டர் ரோபோ ரோபோவை சுற்றிக்கிட்டுருக்கும் அதெல்லாம் கடந்து அந்த குகைக்குள்ளே போனீங்கன்னால் ஏதாவது வலி கிடைக்க சான்ஸ் இருக்குங்குறாங்க லூக்காவும் நானும் ஜெல்லி மட்டும் போய்ட்டு வரோம் அப்படின்னு சொல்லிட்டு இவங்க ரெண்டு பேரும் அந்த குகை வாசலுக்கு முன்னாடி நிற்கிறாங்க சொன்ன மாதிரியே அங்கே நிறைய மான்ஸ்டர் ரோபோ சுற்றி நின்றுக்கிட்டு இருக்குதுங்க இவங்க ரெண்டு பேரும் அந்த மான்ஸ்டர் ரோபோவை அடித்து சமாளித்து எப்படியும் அந்த குகைக்குள்ளேயும் நுழைஞ்சிடுறாங்க லூக்காவும் அங்கே உள்ள ஒரு கல்லில் தெரியாத்தனமாக காலை வச்சோன்னே அப்படியே ரெண்டு பேரும் கவிழ்ந்து வேற ஒரு உலகத்தில் போய் விழுந்துறாங்க அங்கே வரம் கொடுக்குற இயல்புங்கிற ஒரு கடல் வந்து நிற்கிறா உங்களுக்கு என்ன வர வேணும் அப்படின்னு சொல்லி லூக்காட்ட கேட்கும்போது லூக்காவும் எங்கள் அம்மாவையும் என்னுடைய ஒய்ஃபையும் காப்பாற்றணும் சாரி அதெல்லாம் என்னால் பண்ண முடியாது நீ தான் அவங்கள காப்பாற்றிக்கணும் ஆனால் அதுக்கு தேவையானது இந்த கோல்டன் ஆர்பு தானே அப்படின்னு காமிக்கிறாங்க ஆமாம் நான் இதுக்கு வந்திருக்கேன் அப்படின்னு வாங்கிக்கிறான் ஆனால் இதுவும் ஃபேக்கு தான் ஒரிஜினல் வாங்கிட்டே மட்டும்தான் இருக்குது நீ எப்படி வாங்கிக்கணுமோ வாங்கிக்கோ அப்படின்னு அவன் மேலே ஒரு மந்திரத்தை போடுறாங்க இப்போ அப்படியே ஃபஸ்ட்டு சீனில் லூக்காவும் சிறுத்தை குட்டியும் ஒரு இடத்துல விளாண்டுக்கிட்டு இருந்தாங்களா அந்த டைம்ல எனக்கு காமிக்கிறாங்க மொதல் சீன்ல இந்த லூக்கா குட்டி லூக்காவை மீட் பண்ணிருப்பான் நீங்களே இதை கவனிச்சிருப்பீங்கன்னு நினைக்கிறேன் அதே மாதிரி இந்த லூக்காவும் குட்டி லூக்கா கிட்ட ஹே தம்பி உன்கிட்ட கோல்டன் ஆர்ப் இருக்காமே அதை நான் பார்க்கலாமா அப்படின்னு சொல்லி ஸ்ட்ரைட்டாகவே கேட்டுறான் ஆமாம் யார் நீங்க உங்ககிட்ட எப்படி நம்பி நான் இந்த கோல்டன் ஆர்பை காமிக்கணும் அப்படின்னு இவன் கேட்குறான் ஓ அப்படியா தம்பி நான் உனக்கு ஒரு வித்தியாசமாக உன்னை காமிப்பேன் நீ அதுக்கு பதிலாக அந்த கோல்டன் ஆர்பை காமிப்பேன்னு கேட்குறான் நீங்கள் முதல்ல அந்த வித்தியாசமான பொருளை காமிங்க நான் காமிக்கிறேன் அப்படிங்கிறான் லூக்காவும் குட்டி லூக்கா கிட்ட அந்த ஜெல்லியை இன்ட்ரோடியூஸ் பண்ணுறான் வா அழகா இருக்கே அப்படின்னு வாயை பழக்கிறான் சரி இப்போ அந்த கோல்டன் ஆர்பை காமி அப்படின்னு சொன்னனா அவனை காமிக்கிறான் இவனை அதை வாங்கிக்கிட்டு நைஸாக ஒரிஜினல் ஆட்டையை போட்டு ஃபேக் அவங்கக்கிட்ட கொடுத்துட்றான் இப்போ லூக்காவும் அவங்க அப்பாவை கடைசியாக பார்த்துட்டு லூக்கா சின்ன லூக்காவுக்கு பாய் சொல்லிட்டு கிளம்பி போயிடுறான் அப்படியே அங்கு கட் பண்ணா டாக்டர் ராகான் இப்போ ஒரு பெரிய ட்ராகனாகவே மாறி இவங்க எல்லாத்தையும் ஏற்றிக்கிட்டு அந்த வில்ல இருக்கிற கோவிலை நோக்கி பறந்து போய்கிட்டு இருக்காங்க போகிற வழியிலேயே ஏகப்பட்ட டிராகன் அந்த கோவிலை சுற்றி இருக்குதுங்க இந்த ட்ராகனும் ஒரு பயங்கரமான ஒரு சவுண்ட் எழுப்பினோன்னு மொத்த டிராகனும் வழி விட அமைச்சிருதுங்க அப்படியே வழியில் லூக்காவுடைய ஒய்ஃப் பியான்காவும் ஒரு சிலையாக இருக்கிறத பார்த்துடுறாங்க லூக்காவுடைய பையனும் லூக்காவுக்கு யூஸ் பண்ண அதே மந்திர மந்திரக்கோள் லூக்காவுடைய அம்மா மேலே தூக்கி வீசுகிறான் இப்போ பியான்காவும் கல்லெல்லாம் உடஞ்சி அவ்வளோ ரிலீஸ் ஆயிடறா இப்போ அவளையும் பிக்கப் பண்ணிட்டு இவங்க எல்லாரும் வில்லன் நிற்கிற இடத்துக்கே போயிடுறாங்க அங்கே வில்லனும் ஜெனித்தின் ட்ராகனை பார்த்தோன்ன அவளுடைய நெருப்பு பவர் எடுத்து அந்த ட்ராகனுடைய விங்ஸ் மேலே வீசி டேமேஜ் பண்ணி விட்றான் இப்போ இவங்க எல்லாரும் எப்படியோ கீழே சேஃபாக லேண்ட் ஆயிடுறாங்க இருந்தாலும் அந்த டிராகன் எப்போது போல ஒரு மனுஷனாகவே மாறிடுது இங்கே லூக்காவுடைய அம்மா இவ்வளோ வருஷமா ஒரு ஷீல்ட போட்டு தான் அந்த வில்லன் கூட டிஃபன் பண்ணிக்கிட்டு வந்துருப்பாங்க முழு பவரை யூஸ் பண்ணி அந்த ஷீல்டே உடச்சி விட்றான் லூகாவுடைய அம்மாவும் தரையில் உள்ளதை பார்த்துட்டு லூகாவுடைய டீம் ஓடி போய் லூகாவுடைய அம்மாவை தூக்குறாங்க லூகாவுடைய அம்மாவும் லூகா உன்னை இப்படி பார்க்குறதுக்கு எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு ஆனால் எனக்கு தான் கொடுத்து வைக்கல ப்ளீஸ் ப்ளீஸ் எப்படியா இந்த வாசலை திறக்க விடாமல் பார்த்துக்கோ அப்படின்னு சொல்லிட்டு இறந்து போயிடுறாங்க இதை பார்த்த லூக்காவும் உன்னை கொல்லாமல் விட மாட்டேண்டா அப்படின்னு வில்லனை பார்த்து சொல்கிறான் வில்லனும் பதிலுக்கு ஏகப்பட்ட மான்ஸ்டர் ஆட்களால் சுற்றி வளச்சிடுறான் லூக்காவும் ஓடி போய் அங்கே உள்ள மான்ஸ்டரெல்லாம் சும்மா வெட்டு வெட்டுன்னு வெட்டி சதற உடுறான் சிறுத்த ஒரு பக்கம் கடிச்சு கொதிர்ந்து லூக்காவுடைய ஒய்ஃப் பியான்கா அவளுடைய மந்திர கோளால் பவரை யூஸ் பண்ணி நெருப்பால் அழிக்கிறா ஜெனித்தின் ஸ்வாடு வச்சிருக்க லூக்காவுடைய பையனை சொல்லவே வேணும் லூக்கா ரெண்டு மான்ஸ்டர் அழிக்கிற நேரத்தில் இவன் பத்து பதினஞ்சு மான்ஸ்டரை பறந்து பறந்து அழிக்கிறான் இப்படியே இவங்க அழிக்க அழிக்க மான்ஸ்டர் வந்துக்கிட்டே இருக்கு என்ன பண்ண போகிறோம் அப்படின்னு யோசிச்சுக்கிட்டு இருக்கும்போது திடீர்னு ஒரு கப்பல் அந்த இடத்துல லேண்ட் வந்து நிற்கிது இது அப்புறம் இங்கே கப்பல் வந்துச்சுன்னு பார்த்தா பழிவாங்க வந்திருக்கேன் அப்படின்னு ஹாரி அவனுடைய படை வீரர்களோட வந்திருப்பான் பின்னாடி அந்த மான்ஸ்டர் மாட்டு டிராகனும் வந்திருக்கும் இப்போ இவங்க எல்லாரும் சேர்ந்து அந்த மான்ஸ்டர் கூட எதிர்த்து சண்டை போட்டுக்கிட்டு இருப்பாங்க இதை பார்த்து அந்த வில்லனும் பயந்து போய் லூக்காவோட அம்மாவை மறுபடியும் தூக்கிட்டு போயிடுறான் ஹாரியும் டே நான் உங்களை பார்த்துக்கற நீ அந்த வில்லனை பார்த்துக்கோ அப்படின்னு சொல்றான் தேங்க்ஸ் ஸாரி அப்படின்னு சொல்லிட்டு லூக்காவும் அந்த வில்லன் கூட எதிர்த்து சண்டை போட்டுக்கிட்டு இருப்பான் அவனும் பயங்கரமா டஃப் கொடுத்துக்கிட்டு இருப்பான் கொஞ்ச நேரத்தில் அவனோட ஸ்வடால அந்த வில்லனை குத்த போகிற டைம்ல ஒரு பெரிய ஷீல்டை போட்டுறான் குத்துறதுக்கே ரொம்ப கஷ்டப்பட்டுக்கிட்டு இருக்கும்போது திடீர்னு லூக்காவுடைய பையனும் துணைக்கு வந்துடுறான் அப்படியே ரெண்டு பேரும் ஒரே சமயத்தில் குத்து குத்த அந்த ஷீல்டை அழிஞ்சி இவனும் கொஞ்சம் கொஞ்சமாக அழுக அமுச்சிடுறான் அழியுறதுக்குள்ள லூக்காவுடைய அம்மாவை மொத்த மேஜிக் பவரை யூஸ் பண்ணி மொத்தமாக அழித்து விட்டுட்டு இவனை அழிஞ்சு போயிடுறான் அப்படியே வானத்தில் பார்த்தா அந்த நிமிஷோடைய வாசல் துறக்க ஆமிச்சிருது இதை பார்த்த லூக்கவும் என்ன பண்ண என்ன பண்ணனு யோசிச்சுக்கிட்டு இருக்கும்போது அப்பா நான் மேலே போய் அந்த ஜெனித்தின்ஸ் வாடை தூக்கி வீசிடுறேன் ஆனால் நான் எப்படி மேலே போகிறது அப்படின்னு சொல்லி யோசிச்சுக்கிட்டு இருப்பான் அந்த சமயத்தில் அந்த மாட்டு டிராகனும் நான் ஹெல்ப் பண்ணுறேன் அப்படின்னு லூக்காவுடைய பையனை தூக்கி மேலே வீசுகிறான் அவனும் ஜெனித்தின்ஸ் வாடை எடுத்து அந்த வாசலுக்கு நேராக வீசிடுறான் கொஞ்ச நேரத்தில் அந்த வாசலும் க்ளோஸ் ஆயிடுது அப்பா நம்ம ஜெயிச்சிட்டோம்ப்பா அப்படின்னு கத்திக்கிட்டே கீழே வந்துக்கிட்டு இருக்கும்போது திடீர்னு ஃப்ரீஸ் ஆயிடுது அந்த இடம் என்னான்னு பார்த்தா லூக்கா மட்டும்தான் அசைகிறான் வேற யாரும் அசைய மாட்டேக்காங்க என்னாச்சு ஏதாவது தப்பு நடந்துருச்சா அப்படின்னு சொல்லி புலம்பிக்கிட்டு இருக்கும்போது நிமிஷோன்னு சொல்லப்பட்ட அந்த அரக்கம் பேரில் ஒரு ஏழை மாதிரியான ஒரு உருவம் வந்து நிற்குது இந்த உலகம் முதல்ல எப்படி வடிவமைச்சிருக்கும் தெரியுமா அப்படின்னு இடத்தே வெள்ளையா மாற்றி காமிக்குது அதே இது கிராவிட்டியே இல்லைன்னா எப்படி இருக்கும் தெரியுமா அப்படின்னு எல்லாத்தையும் பறக்க விட்டு காமிக்குது ஏன் இந்த உலகத்தை தேவையில்லாமல் இப்படி பண்ணிக்கிட்டு இருக்கா அப்படின்னு லூக்கா கேட்குறான் ஓ நீ இதை நீ உலகம்னே நம்பிக்கிட்டு இருக்கியா இல்லப்பா இல்ல இது எல்லாமே ஒரு விர்ச்சுவல் கேம் தான் கேமுடைய பேரு டிராகன் குவெஸ்ட் நான் கூட இந்த கேமுடைய வைரஸ் தான் நீ நம்ம மட்டும் நினைக்கிறேன் நீனே பாரு அப்படின்னு சொல்லி லூகாக்கு அவனை பத்தி அவனுக்கே ஏம்படுத்துறான் என்னான்னு பார்த்தா உண்மையாவே லூகா டிராகன் கோஸ்ட்ற ஒரு விர்ச்சுவல் தான் விளையாண்டு இருப்பான் அவன் விளையாட போற கேமுடைய கேரக்டருக்கு பேரு கூட வச்சிருப்பான் இவன் பிறந்ததுல இருந்தே இந்த டிராகன் கோஸ்ட்ங்கிற கேம் ரொம்ப ஃபேமஸாவே இருந்திருக்கும் முழுக்க முழுக்க வீடியோ கேம்ஸா விளாண்டுகிட்டு இருந்திருப்பான் இப்பயாச்சும் எல்லாம் புரிஞ்சிருக்கும்னு நினைக்கேன் இப்ப நீ சாவுப்பா அப்படின்னு சொல்லி லூகாவை கொஞ்சம் கொஞ்சமா அழிக்க அமைக்கிறான் லூக்காவும் அப்படியே போராடிக்கிட்டே நடந்த விஷயத்தெல்லாம் பத்தி யோசிச்சு பார்த்து பார்த்துக்கிட்டு அந்த சமயத்தில் ஜெல்லி நடுவில் வந்து தடுத்து நிப்பாட்டிக்கிட்டு இருக்கும் என்னாச்சுன்னு பார்த்தா அந்த ஜெல்லி சொல்லுது நான் தான் இந்த கேமுடைய ஆன்டி வைரஸ் என் கிட்ட வேக்சின் இருக்கு அதால் இந்த வைரஸ் அழிச்சு இந்த மிஷனை கம்ப்ளீட் பண்ண அப்படின்னு சொல்லிட்டு அதை அழிஞ்சு போது அப்படியே ஒரு ஸ்வாடி ரெடி பண்ணி கொடுத்துருது அந்த ஸ்வாடாலேயே அந்த வைரஸை மொத்தமாக அழிச்சிடுறான் இப்போ அந்த உலகமும் பழைய நிலைமைக்கே வந்து சேர்ந்துருது லூக்காவுடைய டீமும் ஓடி வராங்க லூக்கா பக்கத்தில் வந்து நம்ம அந்த வில்லனை அழிச்சிட்டோன்னு ரொம்ப சந்தோஷப்படுறாங்க லூக்காவும் ஹாரிக்கு தேங்க்ஸ் சொல்கிறான் ஹாரி பாய் பாய் சொல்லிட்டு அவனுடைய படை வீரர்கள்லாம் கூட்டிட்டு அவன் ஊருக்கே கிளம்பி போயிடுறான் அந்த மாட்டு டிராகனும் திரும்ப அது ஊருக்கு போயிடுது டாக்டர் நான் நல்லா தான் இருக்கேன் இருந்தாலும் லைட்டா சளி பிடிச்சிருக்கு அதனால நான் வீட்டுக்கு கிளம்பி போகிறேன் அப்படின்னு கிளம்பி போயிடுறாரு இப்போ லூக்காவும் ஒரு இடத்துல நின்று யோசிச்சு பார்க்குறான் இது கேம் வேர்ல்டாக இருந்தாலும் பரவாயில்ல வரைக்கும் இதுல வாழும் அப்படின்னு சொல்லிட்டு பயணத்தை ஸ்டார்ட் பண்ணி போய்கிட்டு இருக்காங்க இதோட டிராகன் கோஸ்ட்ங்கிற இந்த படத்தையும் முடிக்கிறாங்க இந்த படத்துல எந்த விதமான போரிங் இல்லாதனால நான் கொடுக்க போற ரேட்டிங் செவன் அதே மாதிரி ஸ்டோரில் டிராகன் கோஸ்ட் ஏகப்பட்ட கேம் கேமருக்கு அதையும் ட்ரை பண்ணுங்க அதே மாதிரி இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க and sign in from movieness tamil bye bye thank you